சாந்தி இன்னைக்கு பாபா முரளில முக்கியமான விஷயமா சொல்றாங்க இந்த அழியக்கூடிய செல்வத்துக்கு பின்னால போய் அழிவில்லா உண்மையான வருமானத்தை எழுந்துடாதீங்க ஞான ரத்தினங்கள் மூலமாக உங்களை நீங்கள் நெறைச்சிக்கோங்க இந்த ஞான ரத்தினத்துக்கு மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறார் பாபா மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை முன்னடி அமரும் பொழுது ஆத்மா அபிமானியாக ஆகி அமருங்கள் ஆத்மாக்கள் நம்மிடம் பரம்பித்தா பரமாத்மா இப்போ உரையாற்றிட்டு இருக்காரு ஆத்மாக்கள் நாம் இந்த காதைகள் மூலமாக கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற உணர்வோடு அமர்ந்து நம்ம கேட்கணும் ஞான கடலே இப்போ நமக்கு கற்பிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது எவ்வளோ நம்ம அவருக்கு மதிப்பு கொடுக்கணும் அவர் மீது மிகுந்த மதிப்பு வைக்கணும் எந்த குழந்தைங்களுக்கு இறைவனே இந்த ஞானத்தை கற்பிக்கிறாரு படிப்பிக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் அவங்க ஒரு நொடி கூட இந்த படிப்பை விட முடியாதுங்கிறார் பாபா மேலும் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்க நீங்கள் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே குடும்பத்தில் இருந்தாலும் எல்லா வேலைகளையும் செய்துகிட்டு இருந்தாலும் இந்த படிப்பை நீங்கள் அவசியம் படிக்கணும் இதில் எந்த விதமான தவறு நம்ம செய்திடக்கூடாது இந்த ஞான ரத்தினத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுங்க மதிப்பு இருக்குது நீங்களும் மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க பாபா மேலும் பாபா சொல்றாங்க இன்றிலிருந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான ஆஸ்தியை தந்தை நமக்கு கொடுத்திருந்தாரு நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஆஸ்தி கொடுத்திருந்தாரு ஆனால் நமக்கு ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை கொடுத்திருந்தாரு மற்ற எல்லாருக்குமே முக்தியினுடைய ஆஸ்தியை கொடுத்தாரு இதை நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படிங்கிறாங்க பாபா மேலும் இந்த ஞானத்தை கல்பத்துக்கு முன்னாடி யார் கேட்டாங்களோ அவங்க தான் இப்போவும் கேட்பாங்க அவங்களுடைய புத்தியில தான் இது உண்மை அப்படிங்கறது பதிய ஆரம்பிக்கும் அவங்க தான் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க மற்ற எல்லாருமே இது உங்களுடைய கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்கங்கிற பாபா மேலும் நம்ம எல்லாருமே இப்போ ஈஸ்வரிய குடும்பத்துல இருந்துட்டு இருக்கோம் ஈஸ்வரன் நம்முடைய தந்தையாக இருக்காரு நம்ம எல்லாருமே ஈஸ்வரன் குடும்பம் குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது தந்தை ஒருத்தர் தான் அவரு சர்வவியாபியாக இருக்க முடியாது இது போல நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க வாங்க இன்னைக்கு முரளியை நாம் கேட்கலாம் ஓம் சாந்தி முரளி டேட் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலை முரளி பாப்தாதா மதுபன் பாபா சொல்றாங்க இனிய குழந்தைகளே படிப்பில் தவறு செய்யாதீர்கள் அழியாத ஞான ரத்தினங்களால் உங்கள் மடியை நிரப்பிக்கொண்டே இருங்கள் அழியக்கூடிய செல்வத்திற்கு பின்னால் இந்த வருமானத்தை விடக்கூடாது இன்றைய கேள்வி எந்த குழந்தைகள் தந்தையை போல இறக்க முடியவர்களோ அவர்களுடைய அடையாளங்கள் யாவை எந்த குழந்தைகள் தந்தையைப் போல இறக்க முடியவர்களோ அவர்களுடைய அடையாளங்கள் யாவை பதில் ஒன்று அவர்களுக்கு ஞானத்தின் போதை ஏறி இருக்கும் அவர்கள் ஞான ரத்தினங்களை தமக்குள் தாரணை செய்து பிறருக்கும் ஞான ஊசி போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அனைவரையும் அசுர வழியிலிருந்து விடுவித்துக் கொண்டே இருப்பார்கள் இரண்டாவது தந்தை எதை சொல்கிறாரோ அதை குறித்து வைப்பார்கள் பிறகு அதிகாலை எழுந்து அதை பற்றி சிந்திப்பார்கள் ஞான சிந்தனை செய்து சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றைய பாடல் நமது தீர்த்தம் தனிப்பட்டது ஓம் சாந்தி சிவஜெயந்தி எப்பொழுது ஏற்படுகிறது அல்லது பரம்பிதா பரமாத்மா சிவன் எப்போது அவதரிக்கிறார் என்பதை பாரதவாசிகள் அறியவில்லை சிவன் எப்போது அவதாரம் எடுக்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்களும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அறிந்திருக்கிறீர்கள் இரவில் அவதரித்தார் என்று பாடுகிறார்கள் ஆனால் எந்த இரவில் பொதுவான இரவு பகல் ஏற்படுகிறதே அந்த ராத்திரியா அல்லது வேறு ஏதாவது ராத்திரியா இதை பாரதவாசிகள் அறியவில்லை சிவனுக்கு பதிலாக அவர்கள் கிருஷ்ணரின் ஜென்மத்தை அதாவது கிருஷ்ணரின் பிறவியை ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு வைத்திருக்கிறார்கள் சிவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அவர் எப்போது பிறவி எடுக்கிறார் என்பதை அறியவில்லை சிவனுடைய அவதார நாள் அனைவருக்கும் மிகப்பெரிய நாளாக இருக்கிறது ஏனென்றால் அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கிறார் எப்போது அனைவருக்கும் துக்கம் அதிகமாகிறதோ அப்போது ஓ பத்தித்த பாவனா வாருங்கள் ஓ காட்ஃபாதர் இரக்கம் காட்டுங்கள் என கூப்பாடு போட ஆரம்பிக்கின்றார்கள் ஏ காட்ஃபாதர் இந்த மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் இவர்கள் ஒருவர் பிறரை கொள்வதற்கு தயாராகிவிட்டார்கள் யார் சொல்வதையும் கேட்பதில்லை இறைவா இவர்களுக்கு புத்தியை கொடு என போப்பும் சொல்கிறார் கிறிஸ்டியன் மத தலைவரும் சொல்றாரு வீட்டில் யாராவது தவறு செய்தால் ஏ இறைவா இவருக்கு நல்ல புத்தியை கொடு என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அசுர வழியில் நடக்கிறார்கள் இப்போது பகவான் யார் இதுவும் யாருக்கும் தெரியாது பகவான் நிராகாரர் உடலற்றவர் சர்வவியாபி என்று சொல்லிவிடுகின்றார்கள் பிறகு எந்த விஷயத்திற்கும் அர்த்தமில்லை நீ சர்வவியாபின்னு சொல்லிட்டோம்னாலே அதுக்கப்புறம் எந்த விஷயத்த சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் இல்லைங்கிறார் பாபா பாபா எப்படி சாதாரண பிரம்மாவின் உடலில் அவதாரம் செய்கிறார் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் பிரம்மா எப்படி பிறந்தார் என்பதை பாரதவாசிகள் அறியவில்லை தாதாவின் சித்திரத்தை பார்த்து குழப்பமடைகின்றார்கள் இல்லையா பிரம்மா பாபாவனுடைய படத்தை பார்த்து மனிதர்கள் குழம்பி போறாங்க பிரம்மா விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிறந்தார் என நினைக்கிறார்கள் ஏன்னா சாஸ்திரங்களில் வந்து தாடி வச்சு நாலு முகம் உடைய பிரம்மாவை தான் காமிச்சிருக்காங்க ஆனால் இங்கே இவர் பிரம்மா அப்படிங்கும் பொழுது மனிதர்கள் அடைகிறாங்க அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க பிரம்மா விஷ்ணுவின் ஆபையிலிருந்து பிறந்தார் என நினைக்கிறார்கள் இப்போது யாருடைய பிறவியும் நாவையிலிருந்து ஏற்பட முடியாது இல்லை யாருடைய பிறவியும் இந்த மாதிரி நாவியில் இருந்தெல்லாம் வர முடியாதுங்கிறார் பாபா விஷ்ணு எங்கே இருப்பவர் யாருடைய வாழ்க்கை வரலாறையும் அறியவில்லை பிரம்மா மூலமாக விஷ்ணு அனைத்து வேதங்களின் சாரத்தை சொன்னாரா என்ன இல்லையா பிரம்மா மூலமாக விஷ்ணு அனைத்து வேதங்களின் சாரத்தை சொன்னாரா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிரம்மாவின் கைகளில் வேதங்களை கொடுத்திருக்கிறார்கள் இதுவும் நடக்க முடியாது ஒன்று குழந்தைகள் இங்கே அமரும் பொழுது ஆத்மா அபிமானியாகி ஆகி அமர வேண்டும் ஆத்மாக்கள் நாம் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள் ஆத்மாக்கள் நம்மோடு பரம்பிதா பரமாத்மா உரையாடி கொண்டிருக்கிறார் யாரு உரையாடி பரம்பிதா பரமாத்மாவே உரையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிற உணர்வோடு அவர் அனைவருக்கும் சத்கதை கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார் அவர் ஞான கடலாக இருக்கிறார் அவர் அமர்ந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார் இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை அதனால் அவ்வளவு மரியாதை கொடுப்பது இல்லை உங்களுக்கு தான் அவர் இறைவன் அவ்வளோ உயர்ந்த ஞானத்தை சொல்றாரு அப்படின்னு குபதியில தான் இருக்கு மற்றவங்களுக்கு தெரியாததுனால அவங்க மதிப்பு கொடுக்கறது இல்லைங்கிறாங்க மதிப்பு கொடுக்கணும் ஒரு வேளை பகவான் கற்பிக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த படிப்பை ஒரு நொடி கூட விட முடியாது இந்த படிப்பு அரை அல்லது முக்கால் மணி நேரம் நடக்கிறது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார் இந்த ஒரு விஷயத்தை ஒருபோது மறவாதீர்கள் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யணும் பாபு சொல்றார் இல்லையா இந்த விஷயத்தை நம்ம ஒருபோது மறக்க கூடாதுங்கிறார் மற்றதெல்லாம் விஸ்தாரம் இப்படி வேத சாஸ்திரங்களை படிப்பது தான புண்ணியங்களை செய்வது என எவற்றையெல்லாம் செய்து வருகிறார்களோ அவ்வாறு இந்த ட்ராமா உருவாக்கப்பட்டிருக்கிறது இல்லை எவ்வளோ வேத சாஸ்திரங்கள் பக்தி செய்கிறாங்க இல்லையா அப்படிதான் செய்யணும் அப்படின்னு ட்ராமாவில் இருக்குதுங்கிறார் பாபா பாதி நேரம் ஞானம் பாதி நேரம் பக்தி பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு இந்த பொதுவான இரவு பகலை விலங்குகளும் அறிந்திருக்கின்றன ஆனால் இந்த பிரம்மாவின் இரவு பகலை மிகப்பெரிய வித்வான்களும் அறியவில்லை குழந்தைகள் நீங்கள் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே வேலைகளை எல்லாம் செய்து கொண்டே நிச்சயம் படிக்கவும் வேண்டும் இதில் தவறு செய்யக்கூடாது என்னன்னாறு தவறு செய்கிறார்கள் என்பது தந்தைக்கும் தெரியும் ரெகுலராக படிக்கவில்லை என்றால் ஃபெயிலாகி ஆகிவிடுவீர்கள் அல்லது குறைந்த பதவி பெறுவீர்கள் ஏனென்றால் அழியும் செல்வத்தின் மீது பேராசை உடையவராக இருக்கின்றீர்கள் அழியாத ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பு இல்லை இது குழந்தைகள் உங்களுக்கே தெரியும் இந்த அழியாத இரத்தினங்களே கூட வரும் இதுதான் நம்ம கூட வரும் யார் அதிக பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பின்னால் அரசாங்கம் இருக்கிறது மனிதர்களுக்கு மரணம் வரும் பொழுது முகம் எப்படி வெளுத்து போகிறதோ அப்படி அரசாங்கம் அதிகாரிகள் எடுக்க வரும்பொழுது வெளுத்து போகிறது பெரிய பெரிய செல்வந்தர்கள் வீடுகளில் ரேடெல்லாம் வராங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு மனசை அளவில் ஆகிடுறாங்க அதான் பாபா சொல்கிறாங்க அப்படி அரசாங்க அதிகாரிகள் எடுக்க வரும்பொழுது வெளுத்து போகிறது அவர்களுடைய முகம் உலகத்து நிலை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் குழந்தைகளே மிக குறைந்த நேரமே இருக்கிறது என்று நாம் புரிய வைக்கிறோம் பாபா புரிய வைக்கிறாங்க குழந்தைகளே இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மரண உலகத்தை நரகம் என்று சொல்கிறார்கள் தாம் பத்தீத்தமாக இருக்கிறோம் என்றும் சொல்கிறார்கள் நாங்கள் தூய்மை அழந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தும் தம் வழிப்படியே நடந்து கொண்டிருக்கிறார்கள் தூய்மை அழந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான தூய்மை ஆகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு யோசிக்கிறது இல்லை இவ்வளவு நாளும் அவங்க எப்படி நடந்தாங்களோ அந்த வழியிலேயே நடந்துட்டு இருக்காங்க அமைதி எப்படி ஏற்படும் தர்மங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் சண்டையிடாமல் இருப்பது எப்படி என்று மாநாடு நடத்துகிறார்கள் இந்த உலகத்துல எப்படி அமைதியை கொண்டு வர்றது எல்லா தர்மங்களும் சேர்ந்து எப்படி அமைதியாக இருக்கிறது அப்படின்னு மாநாடெல்லாம் நடத்துறாங்க ஒரு கிறிஸ்துவ தர்மத்தை சேர்ந்தவரே தனது தர்மத்தை சேர்ந்தவரோடு சண்டை போடுகிறார் இல்லைக்கு அப்படி தானே உலகத்தில் நடக்குது இப்போது அவர்களை மனிதர்கள் எப்படி அமைதிப்படுத்துவார்கள் அவங்க எப்படி அமைதியாக முடியும் முற்றிலும் அனாதைகளாக இருக்கிறார்கள் அப்பா யாருன்னே தெரிஞ்சுக்காம இருக்காங்க ரெண்டு பேருமே ஒதே தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அனு தெரிஞ்சுக்காம இருக்காங்க நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பேன் முதல் எடை கடையை அறியவில்லை என ரிஷி முனி போன்றோர் சொல்லி வந்தார்கள் நீங்கள் உங்கள் அப்பாவை அறியவில்லை என்று தந்தை சொல்கிறார் எஜமானரை ஏற்றுக்கொள்வதால் அவரை அறிய வேண்டும் இல்லையா கடவுள் வந்து அப்பானு தெரியலேனா கூட கடவுளோட எஜமானர் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அவர் யாருனாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா பகவான் ஈஸ்வர் காடு என விதவிதமான பெயர்களை வைத்திருக்கிறார்கள் உண்மையில் அவர் தந்தையாக இருக்கிறார் நம்மை படைப்பவர் நாம் அவருடைய குழந்தைகளாக இருக்கிறோம் தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் நாம் அப்படியே ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறோம் நம்ம எல்லாருமே ஈஸ்வனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தாய் தந்தையிடமிருந்து நிச்சயம் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் அப்பா அம்மா அப்படின்னா ஆஸ்தி கிடைக்கணும் நாம் பரம்பித்தா பரமாத்மாவின் குடும்பமாக இருக்கிறோம் தந்தையை சர்வவியாபி என்று சொன்னால் குடும்பமாக இருக்க முடியாது படைக்கும் எஜமானருக்கும் நாம் குடும்பமாக இருக்கிறோம் என்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பும் தந்தை உண்மையாகவே ஆஸ்தி கொடுத்திருந்தார் நெனிலிருந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாபா உண்மையாகவே ஆஸ்தி கொடுத்திருந்தார் நமக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் கொடுத்திருந்தார் நமக்கு ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுத்தார் மற்ற எல்லோருக்கும் முக்தியின் ஆஸ்தியை கொடுத்தார் எவ்வளவு எளிதாக இருக்கிறது இப்படி மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக வேண்டும் ஆனால் ஓஹோ மாயா இங்கிருந்து வெளியே சென்றவுடன் மாறா மாயா மறக்க வைத்து விடுகிறது பாபாவே ஆச்சரியப்படுறாரு என்னுடைய குழந்தைகளை மறக்க வச்சிடுதே மாயா அப்படின்னு இங்கிருந்து வெளியில் போன உடனே எல்லாமே மறந்து போயிடுது தந்தையையே மறந்து விடுகின்றீர்கள் இப்போது நீங்கள் தந்தையினுடையவராக மாறியிருக்கிறீர்கள் சிவபாபா பிரம்மா மூலமாக நம்மை தத்தெடுத்து இருக்கிறார் என்பதை நீங்களே அறிவீர்கள் அதற்காக பிரம்மா விஷ்ணுவின் ஆபியிலிருந்து வந்தார் என்பதெல்லாம் கிடையாது இந்த சித்திரத்தை வைக்க வேண்டும் காந்தியின் ஆபியிலிருந்து நேரு ஆனால் விஷ்ணுவின் ஆபியிலிருந்து இவ்வளவு பெரிய பிரம்மா எப்படி வருவார் பிறகு பிரம்மா அமர்ந்து வேதங்களின் ஞானத்தை சொல்கிறார் அதையும் எங்கே சொல்கிறார் நீ வேதங்களுடைய ஞானத்தை பிரம்மா எங்க சொல்றாரு சூக்ம வதனத்தில் சொல்கிறாரா என்ன எதுவும் புத்தியில் அமர்வதே இல்லை யாருக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டுமோ அவர் இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்கிறார் மற்ற எல்லோரும் கற்பனை என்று சொல்வார்கள் தந்தை உண்மையாகவே சத்தியத்தை சொல்கிறார் பிராமணர்கள் நாம் பிறகு அனைவருக்கும் உண்மையான கீதையை சொல்ல வேண்டும் என்பதை குழந்தைகள் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறீர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக புரிய வைக்க முடியாது அந்த ராஜதானி நம்பர்வார் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லோரும் ஒரே மாதிரியாக படிக்க முடியாது தாரணை செய்து பிறகு அதை பற்றி ஞான சிந்தனை செய்ய வேண்டும் கேட்டதை குறித்து கேட்டதை குறித்து வைத்த பிறகு அதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் என்ன கேட்குறோமோ அதை குறித்து வச்சுட்டு நம்ம திரும்ப சிந்தனை பண்ணணும் இன்று பாபா எதை சொன்னார் அதிகாலை எழுந்து ஆழமாக சிந்திக்க வேண்டும் உங்களுக்கு அனைவர் மீதும் இரக்கம் வர வேண்டும் உனது படைப்பான மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் என்பது தந்தையின் கட்டளை ஆண்கள் தமது சுகத்திற்காகவே படைப்பை படைக்கிறார்கள் இந்த எல்லையற்ற தந்தை சுகத்தை அனுபவிப்பதில்லை இல்லையா பாபா பாபா வந்து சுகத்தை அனுபவிக்கிறது இல்லை குழந்தைகளுக்காகவே எல்லா முயற்சியும் செய்கிறேன் என்று சொல்கிறார் அதனால் எப்போது தாரணை ஏற்படுமோ அப்போதே போதை ஏறும் இல்லை இந்த விஷயங்கள்லாம் பாபா சொல்கிறார் இவ்வளோ ஆனால் இதெல்லாம் எப்போ நம்ம தாரணா செய்கிறோமோ தான் அந்த ஆன்மீக போதையை நமக்குள்ளார ஏறும் பாருங்க என்ன சொல்றாரு நான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கிறதில்ல நான் எல்லாம் குழந்தைகளுக்காக தான் செய்கிறேன் அப்படிங்கிறார் பிறகு ஒருவருக்கு ஊசி போட முடியும் இல்லையா நம்ம தாரணா செய்யும் பொழுதுதான் நமக்குள்ளார ஆன்மீக போதை ஏறும் தான் மற்றவங்களுக்கு நம்ம ஊசி போட முடியும் ஞானத்தினுடைய போதையோடு மற்றவங்களுக்கு ஞான அப்போ தான் போட முடியும் தந்தையைப் போல கருணை உடையவராக ஆக வேண்டும் அசுர வழியிலிருந்து அனைவரையும் விடுவிக்க வேண்டும் ராமருக்கும் ராவணனுக்கும் எவ்வளவு பெரிய விரோதம் இருக்கிறது இது ராவண ராஜ்ஜியம் அது ராம யார் தூய்மையாக மாற்றுகிறார் யார் பத்தீத்தமாக மாற்றுகிறார் என்ற எதுவும் மனிதர்களுக்கு தெரியாது தந்தை எவ்வளவு நல்லபடியாக புரிய வைக்கிறார் புரிய வைப்பதற்கே இந்த சித்திரங்களை உருவாக்கியிருக்கிறார் உலகின் வரலாறு புவியியலை தந்தையே புரிய வைக்கின்றார் இந்த சித்திரங்களில் மிக நன்றாக எழுதப்பட்டிருக்கிறது நிராகார காட்ஃபாதர் உடலற்ற இறை தந்தை முழு உலகின் ரிலிஜியோ பொலிட்டிக்கல் வரலாறு புவியியலை அமர்ந்து சொல்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் பாபா நமக்கு மத அரசியலையெல்லாம் புரிய வைக்கிறாங்க பலர் கேட்கிறார்கள் ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை உண்மையில் இந்த சித்திரங்கள் குருடர்களின் முன்னால் உள்ள கண்ணாடியாக இருக்கிறது கல்பமரமும் மரமும் நாடக சக்கரமும் மிக தெளிவாக இருக்கின்றன இதை தந்தை புரிய வைத்து உருவாக்கினார் இந்த சித்திரங்கள்லாம் தான் புரிய வச்சு உருவாக்கி இந்த நேரம் அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் நீங்கள் ஆன்மீக யாத்திரைக்கு அழைத்து செல்கிறீர்கள் ஆன்மீக யாத்திரையராக மாற்றுவதற்கு எவ்வளவு ஞானத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது புத்தி சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த பழைய உலகத்திலிருந்து முற்றிலும் மேலே போக வேண்டும் இதுவும் அதிசயமாக இருக்கிறது இங்கே நமது ஜட நினைவு சின்னம் எங்கே நமது ஜட நினைவு சின்னம் இருக்கிறதோ அங்கேயே வந்து அமர்ந்திருக்கிறோம் இல்லையா தில்வாட கோயில் மதுபனில் இருக்குது அது ஜட நினைவு சின்னம் பக்கத்திலேயே நம்ம சைத்தன்யத்தில் இருக்கிறோம் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்கிறார் பா அது ஜடம் இது சைத்தன்யம் பெரிய மறைமுக ரகசியமாக இருக்கிறது நாம் எப்படி மறைமுகமாக இருக்கிறோமோ அதே போல் நினைவு சின்ன கோவிலும் மறைமுகமாக இருக்கிறது கோவில் கட்டிய கோவில் கட்டியவர்களுக்கு எதுவும் தெரியாது தந்தை உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார் கண்காட்சிகளில் வார்த்தைகள் மிக நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் மிக நல்ல விதமாகவும் புரிய வைக்க வேண்டும் மனிதர் மனிதரை அறிந்து கொள்ளவும் வேண்டும் இல்லையா வராங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எக்ஸிபிஷனுக்கெல்லாம் வராங்கன்னா யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கண்டறியணும் மிகப்பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் சிலர் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் சிலர் நன்றாக இருக்கிறது ஆனால் நேரமில்லை என்று சொல்கிறார்கள் நாளையிலிருந்து வந்து புரிந்து கொள்வோம் என சிலர் சொல்கிறார்கள் நீங்கள் ஒருபோதும் வரப்போவதில்லை என்று தந்தை சொல்கிறார் மிக கடினம் நாம் தேவராக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் நாம் நமது ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் நாம் ராஜாராணி ஆவோமா அல்லது தாசதாசி அல்லது பிரஜை ஆவோமா என்பதை உங்கள் உள்ளத்தின் கண்ணாடியில் பார்க்க வேண்டும் மதுவனத்திற்கு வந்து அப்படி போதை ஏற்றிக்கொண்டு செல்லுங்கள் பிறகு நிரந்தரமாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு இருந்துட்டே இருக்கணும் போதை இறங்கிடக்கூடாதுங்கிறார் பாபா நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கே ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் இன்று பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க முதலாவது பாயிண்ட்டு இந்த பழைய உலகத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் சுத்த புத்தி உடையவராகி ஞான தாரணை செய்து பிறகு மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்க வேண்டும் ஞான சிந்தனை செய்ய வேண்டும் இரண்டாவது தந்தைக்கு சமமாக கருணை உடையவராகி அனைவரையும் அசுர வழியிலிருந்து விடுவிக்க வேண்டும் இன்னைக்கு பாபா நமக்கு வர கொடுக்குறாங்க மாற்றும் சக்தி மூலமாக முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தெளிவான பணி உடையவர் ஆகுக மாற்றும் சக்தி மூலமாக மாற்றம் செய்யக்கூடிய சக்தி மூலமாக முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தெளிவான பணி உடையவர் ஆகுக விளக்கம் மாற்றும் சக்தியின் மூலமாக முதலில் தனது சொரூபத்தை மாற்றுங்கள் நான் சரீரம் அல்ல ஆத்மா பிறகு சுபாவத்தை மாற்றுங்கள் பழைய சுபாவமே முயற்சியாளரின் வாழ்வில் ஏமாற்றத்தை கொடுக்கிறது அதனால் பழைய சுபாவத்தை அதாவது இயல்பை மாற்றுங்கள் பிறகு எண்ணங்களின் மாற்றம் வீண் எண்ணங்களை சக்திசாலி எண்ணங்களாக மாற்றுங்கள் இப்படியாக மாற்றும் சக்தி மூலமாக முடிந்த ஒவ்வொன்றிற்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள் அப்போது தெளிந்தவராகவும் பணி உடையவராகவும் தாமாகவே மாறிவிடுவீர்கள் இன்றைய ஸ்லோகன் நெற்றியின் மீது நினைவு திலகம் சதா பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும் இதுதான் உண்மையான சுமங்களியின் அடையாளம் நெற்றியின் மீது நினைவு திலகம் சதா பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும் இதுதான் உண்மையான சுமங்களியின் அடையாளம் அடுத்தது தாதிகளின் பழைய டைரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் என்னன்னு பார்க்கலாம் மனிதர்களின் மதிப்பு அவர்களுடைய சுத்த புத்தி மற்றும் அசுத்த புத்தியை பொறுத்து இருக்கிறது எப்படி சர்வோத்தம தேவி தேவர் குலத்தவரின் புத்தி சர்வோத்தம மதிப்புடையதாக இருக்கிறதோ அப்படி மத்திய குலத்தவருக்கு மத்திய மதிப்பு இருக்கிறது அதே போல தாழ்ந்த குலத்தவருடைய புத்தியின் மதிப்பு தாழ்ந்ததாக இருக்கிறது இப்படி மூன்று சம்பிரதாயங்கள் இருக்கின்றன இந்த மூன்றிற்கும் ஆதாரமாக புத்தி தான் இருக்கிறது முதலில் சர்வோத்தம புத்தியுடைய பிராமணர்கள் மற்றும் தேவி தேவர்கள் சம்பூர்ண ஞானத்தால் சர்வோத்தம வருமானத்தை சம்பாதித்து உலக இறையாண்மையின் சாவியை அதாவது வைகுண்ட அரச பாக்கியத்தை பெற்றார்கள் அரைக்கல்பம் இயற்கை அவர்களுக்கு தாசியாக இருந்தது அதனால் நடைமுறையில் சுகத்தை அனுபவித்தார்கள் பிறகு அரைக்கல்பம் அவர்களுடைய மூர்த்திகள் கோவிலில் பூஜிக்கப்படுகின்றன அதனால் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது இந்த புத்தியே அதனால் மிக கூர்மையான புத்தி தேவை அதனால் அதிக வேகத்தில் புத்தியோகத்தை ஈடுபடுத்துபவர்கள் அதிவேகமாக புத்தியோகத்தை யோகத்தை யார் தந்தையோடு ஈடுபடுத்துகிறாங்களோ அப்படியே எனது சொரூபமாக மாறுகிறார் என்பது பீதா ஈசனின் மகா வாக்கியம் அதிவேகமாக யார் என்னோட புத்தியோகத்தை இணைக்கிறாங்களோ என்னை போலவே மாறுவாங்க அப்படின்னு பாபா நமக்கு மகா வாக்கியம் பாபா தனது தேவ குழந்தைகளுக்கு அதிசயமான பரிசை வரதட்சணையாக கொடுக்கிறார் இப்போது உங்களுக்கு எந்த பரிசு கிடைக்கிறது அழியாத ஞான செல்வத்தின் பரிசு கிடைக்கிறதா இது புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு பிறகு என்ன கிடைக்கிறது இந்த அழியாத ஞான செல்வத்துக்கு அப்புறம் என்ன கிடைக்கிது அதிசய வைகுண்டம் முழுமையாக அலங்கரிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அதிசய பரிசு உங்களுக்கு வரதட்சணையாக கிடைக்கிறது ஏனென்றால் இந்த பித்தாவிற்கு தனது குழந்தைகள் மீது அதிக பிரியம் இருக்கிறது யாருக்கு ஷூபாபாவுக்கு அங்கே ஒவ்வொருவரும் அவரவர் தாய் தந்தை என்ன வைத்திருப்பார்களோ அதை கொடுப்பார்கள் உலகத்துல வந்து அந்த அப்பா அம்மா கிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கறாங்க ஆனால் நானோ சிவபாவை சொல்றார் நானோ எனது குழந்தைகளுக்கு இப்போதே கொடுக்கிறேன் எனது குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைத்துவிட்டால் அவர்களுடைய உள்ளம் எப்படி நிறையும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அதனால் இந்த சொருபத்தில் அனைவருக்கும் வைகுண்டத்தின் பரிசை கொடுத்து விடுகிறேன் அதற்காக ஞானமுள்ள ஆத்மாக்கள் சர்வோத்தமராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்பது கிடையாது சர்வோத்தமமானவர்களுக்கும் அங்கே கனெக்ஷன் இருக்கும் ஆனால் மத்தியம் சர்வோத்தம் இருவருக்கும் கிடைக்கிறது ரெண்டு பேருக்குமே கிடைக்கிறது ஏனென்றால் இந்த நேரம் தேவ குழந்தைகளாக இருக்கும் காரணத்தால் ஒரே மாதிரி அதிகமான அன்பு இருக்கிறது அந்த காரணத்தால் அப்படிப்பட்ட வைகுண்டத்தை பரிசாக கொடுக்கிறேன் அதில் ஜென்ம ஜென்மங்களுக்கு அனைத்து குழந்தைகளும் சுகத்தை அனுபவிக்கின்றார்கள் அந்த அரச குலத்தில் இருப்பவர்களுக்கு புகழும் பூஜையும் இருக்கிறது இந்த குலம் ராயலாக இருக்கிறது அதனால் அவர்களுக்கு ஏ உன் மகிமை இருக்கிறது பாருங்கள் கிருஷ்ண பிரபுவிற்கு எவ்வளவு கோலாகலமாக புகழ் பாடுகிறார்கள் ஐரோப்பியர்களும் லார்டு கிருஷ்ணா என்று சொல்கிறார்கள் கிருஷ்ணரின் பூஜாரி ஸ்ரீகிருஷ்ணரின் கிருஷ்ணரின் பெயரை சொல்லி நான் கிருஷ்ணரின் பூஜாரி என்று சொல்கிறார் பூஜை செய்யும் பூஜாரிகளுக்கு பிராமணர் என்ற பட்டத்தை கொடுக்கிறார்கள் அதனால் இயற்கை அவர்களுக்கு தாசியாகிவிடுகிறது ஆனால் நடைமுறையில் அவர்களுடைய வாழ்வு பிராமணர்களுடையதாக இல்லை சும்மா தங்கள் மீது அந்த பட்டத்தை வைத்து கொண்டவர்கள் தம்மை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள் நீ அந்த பட்டத்தை அவங்களே வச்சுக்கிட்டாங்க தன்னை பெருமைப்படுத்திக்கிறாங்கிறார் சத்தியுக காலத்தில் இருக்கும் எல்லா நியமங்களும் இங்கிருந்தே ஆரம்பமாகின்றன நீ சத்தியகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நியமங்களும் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது அந்த நியமங்களின் ஸ்தாபனை முதலில் இங்கே ஏற்படுகிறது இங்கே தான் எந்த சட்டம் இங்கே மறைமுகமாக இருக்கிறதோ அது அங்கே வெளிப்படையாக நடைமுறை சொரூபத்தை பெறுகிறது யார் இங்கிருந்து ஞானத்தை பெறுகிறாரோ அவருக்கு அந்துமதி சோகதி ஏற்படுகிறது நீ இங்க நம்ம ஞானத்தை பெறறோம் அதனுடைய பலன் தான் பலன்தான் அனுபவிக்கிறோம் அங்கே எந்த வழி இருக்கிறதோ அதன்படி இங்கே பிராக்டிக்கல் அடியெடுத்து வைக்கப்படுகிறது சிந்தனை செய்யப்படுகிறது தானே யோசித்து சிந்தித்து அடியெடுத்து வையுங்கள் என்று சொல்கிறார்கள் நீ ஒரு செயலை செய்யணும்னா யோசித்து சிந்தனை பண்ணி அதுக்கப்புறம் அடியெடுத்து வையுங்கன்னு சொல்லுவாங்க முதலில் அடியெடுத்து வைப்பது கிடையாது இல்லை யோசிக்காம சிந்திக்காம அடியெடுத்து வைக்க மாட்டாங்க இங்கே முதலில் யோசிக்க வேண்டும் பிறகு அங்கே அடியெடுத்து வைக்க வேண்டும் இல்லை இங்க நம்ம யோசிக்கிறோம் அதற்கான அடி பிராக்டிகளா எடுத்து வைக்கிறது சத்தியகத்தில் இங்கே யோசனை வெளிப்படையாக இருக்கிறது இங்க சங்கமயத்தில் ஆனால் அடி மறைமுகமாக இருக்கிறது அங்கே அடி வெளிப்படையாக இருக்கும் யோசனை மறைமுகமாக இருக்கும் மனிதர்களின் புத்தி நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும் புத்தி மிக விசாலமாக இருக்க வேண்டும் எல்லாமே புத்தியை பொறுத்து தான் இருக்குங்கிறாங்க இந்த தெய்வீக தந்தைக்கு இவ்வளவு புகழ் ஏன் ஏற்படுகிறது ஏனென்றால் விஷால புத்தி உடையவராக இருக்கிறார் நீ சிவபாபாவுக்கு உலகமே போற்றுறாங்க அவ்வளோ மதிப்பு இருக்கு காரணம் அவ்வளோ விசால புத்தி புத்தியாலேயே மனிதன் அரசனாகவும் புத்தியாலேயே மனிதன் ஆண்டியாகவும் ஆகிறான் புத்தி எல்லா கர்மயேந்திரியங்களின் சிரோன்மணி என்று பாடப்படுகிறது விசால புத்தியுடைய தெய்வீக ஆத்மாவின் நெற்றி பிரகாசிக்கிறது மற்றவர்களுக்கு தனது புத்தி வடிவ பட்டகத்திலிருந்து ஞான ரத்தினங்களை எடுத்துக் கொடுக்கிறார் அதனால் அவரது பிரகாசம் தெரிகிறது அதற்காகவே தெய்வீக தந்தையின் புகழ் வெளிப்படுகிறது ஆனால் நம்பர்வார் இருக்கிறது அதிலும் சிரோன்மணியாக விளங்கும் தெய்வீக தந்தை பிரஜாபிதா பிரம்மாவிற்கு மகிமை பாடப்பட்டிருக்கிறது இதிலையும் மிக உயர்ந்த சிரோன்மணியாக விளங்கக்கூடிய தெய்வீக யாரு பிரஜாபிதா பிரம்மா உயர்ந்த மனிதர் இல்லையா அவர் அவ்வளோ உடையவர் அவருக்கு பாடப்பட்டிருக்குதுங்கிறார் பாபா நல்லது ஓம் சாந்தி